போலி மருத்துவரின் தவறான சிகிச்சையால் 13 வயது சிறுவன் உயிரிழப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஜாடன்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சக்கரவர்த்தி. இவரது ஒரே மகனான சூரிய பிரகாஷ் நாற்றம்பள்ளி ராமகிருஷ்ண மடத்திற்கு சொந்தமான பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென்று உடல்நிலை குறைவு ஏற்பட்டதால் திருப்பத்தூர் தில்லைநகர் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் சிகிச்சை அளித்துள்ளார். ஆனால் சிறிது நேரத்தில் பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத அவரது தந்தை கதறி அழுதார். மேலும் அவருடன் வந்திருந்த உறவினர் கொடுத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திம்மாபேட்டை போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் உயிரிழப்பிற்கு காரணமான போலி மருத்துவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக அவரது தந்தை கதறி அழும்போது இன்னொரு பிள்ளை பெற்றால் பாசம் குறைந்துவிடும் என்பதற்காக கருவேப்பிளை கோத்து போல் உன்னை சீராட்டி வளர்த்தேன், ஆனால் எவனோ ஒருவர் செய்த தவறினால் உயிரற்ற சடலமாய் கிடக்கிறாய் என்றும், உன்னை பெற்றவள் வந்து கேட்டால் நான் என்ன சொல்வேனடா, வயலில் உழைத்து வெயிலில் களைத்து வீட்டில் சோர்ந்து வரும் எனக்கு சொர்க்கத்தை காட்டிய உன்னுடைய சிரிப்பை எப்படி அப்பா மறக்க முடியும், ஒரு விவசாயியாக தற்போது வரை போராடி வரும் எனக்கு உன்னை இழந்து இனிமேல் எப்படி வாழ்க்கையில் போராட முடியும், கை நாட்டாக இருந்த என்னை கையெழுத்து போட வைத்த உனக்கு ஆண்டவன் தலையெழுத்தை நன்றாக எழுதாமல் போனானே என்று தன் மகனின் உடலை பார்த்து கதறி அழுத காட்சி கனத்த இதயத்தையும் கலங்க செய்தது. இறுதியாக பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்க அடுத்தவர்களின் உயிரை வைத்து பிழைப்பு நடத்தும் இது போன்ற கொடியவர்களை களையெடுக்க வேண்டுமென மகனை பறிகொடுத்த தந்தையின் வாயிலாக எம்நாடு தொலைக்காட்சி கேட்டுக்கொள்கிறது. எம்நாடு செய்திக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேசனுடன் சிறப்பு செய்தியாளர் சங்கர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.